தேசத்தின் நம்பிக்கை தொலைக்காட்சியில். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பள்ளி நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உங்கள் பள்ளி நிகழ்ச்சிகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய அணுகவும் 7448 6789. தர்மபுரியில் 100க்கும் மேற்பட்டோரின் வீட்டுமனை பட்டா ரத்து செய்ததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை ஆர்ப்பாட்டம். தர்மபுரி அருகே ஆதி திராவிடர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை அரசு அதிகாரிகளே சமீபத்தில் ரத்து செய்து அறிவித்திருப்பதாகவும், தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை எப்படி அதிகாரிகள் ரத்து செய்யலாம், மீண்டும் தங்களுக்கே வீட்டுமனை பட்டாவை அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஏரடியள்ளி கிராமத்தில் கடந்த 1995-96 இரண்டு சென்ட் அளவில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும், 181 பேருக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அரசியல்வாதிகளின் தலையீட்டால் அரசு அதிகாரிகள் ரத்து செய்துள்ளதாக அறிவித்திருக்கின்றனர். ஆதி திராவிடர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டா தங்களுடையது, ரத்து செய்ததை ஒருபோதும் ஏற்க முடியாது, ரத்து செய்த வீட்டுமனை பட்டாவை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்பதே ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1995 மறைந்த முதல்வர் தங்க தாரகை செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால் இலவச வீட்டுமனை பட்டா ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்டது. 96 முதல் இதுநாள் வரை எங்களுக்கு மனு கொடுத்து அளந்து கொடுக்கவில்லை இந்த மாவட்ட நிர்வாகம். மனு கொடுக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், நிலம் கொடுத்த ஓனருக்கும் அரசுக்கும் வழக்கு நடக்கிறது, ஆகையால் நாங்கள் அளந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 20 எங்களை இப்படி தள்ளிவிட்டார்கள். 20 கழித்து மறுபடியும் போய் கேட்டால் அளந்து கொடுக்கிறோம் என்று காலதாமதம் செய்து கொண்டே வருகிறார்கள் இந்த அரசு அதிகாரிகள், இந்த மாவட்ட நிர்வாகமும். இந்த மாவட்ட நிர்வாகமும் தனி தாசில்தாரும் திட்டமிட்டு புதிய பேருந்து நிலையம் வருகிறது என்ற காரணத்தினால் அருகில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு சில நபர்களுக்காக பணிந்து வரைஞ்சி கட்டுக்கொண்டு எங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. அதே போல 5/2/2020 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே பிரச்சனையாக வழக்கு நிலுவையிலிருந்து வரும் 14 வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு நடக்கும் பொழுதே இந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் இந்த மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அலுவலர் அவர்கள் பட்டாவை ரத்து செய்திருக்கிறார்கள். ஆகவே இது வந்து கண்டனத்துக்குரியதாகும். ஆதி திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் மறுபடியும் போட்ட உத்தரவை ரத்து செய்து பட்டா மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். 1995 தலித் மக்களுக்கு கொடுத்த இடத்தை இப்போது இருக்க மாவட்ட நிர்வாகம் தர்மபுரி மாவட்டத்தில் தலித் மக்களே வசிக்கக்கூடாது என்னும் ஒரு தீர்மானத்தை இட்டு இன்று அந்த மக்களுக்கு கொடுத்த பட்டாலா கேன்சல் என்று இந்த மாவட்ட நிர்வாகம் சொல்கிறார்கள். அதனால் ஒட்டுமொத்த இருக்கும் 4 வார்டில் இருக்கும் மக்கள் இங்கு அம்மாவிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தயவு செய்து இங்கு இருக்கும் வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் அங்கு வசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அங்கே எங்கள் இந்த 4 தெருவுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. வியோ வந்து இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, உங்கள் பட்டாலா கேன்சல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இத்தனை மக்களும் கோவப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா கொடுத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அளந்தே தரல, அந்த மக்கள் அங்கே வசிக்க முடியாத ஒரு சூழலை உருவாகிட்டுருக்குது. இப்போ அவங்களே முன் வந்து அவங்கவுங்க இடத்த போய் அவங்களே அளந்து எது அங்கங்கே குடிசை போடலான் போது அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதிகாரிகள்லாம் தடுக்கிறாங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒருங்கிணைஞ்சு இங்கே வந்து 546 பட்ட பயனாளிகள் மொத்தம் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 504 பேருக்கு மட்டும் ரத்துன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. அந்த உத்தரவு வழங்கினால ஒட்டுமொத்த மக்களும் திரண்டிங்க வந்திருக்கிறாங்க. அதனால் அம்மா அவங்க வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அதை கேட்குறாங்க.